ஹாய் கைஸ் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்டோபர் 4 பர்த்டே விஷஸ் மட்டும் பாத்திரலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிறந்தனால அதனால நேம் ஸ்பீடா படிச்சிடறேன். குமார் அவங்களுடைய டாட்டர் ஹர்ஷிதாவுக்கு, கீர்த்தி அவங்களுடைய சிஸ்டர் மேனகா அவங்களுக்கு, திருவேங்கடம் ஜெயலட்சுமி அவங்களுடைய சிஸ்டருக்கு, பிரவீன் தரணிகா அவங்களுடைய சிஸ்டர் அக்ஷயாக்கு, சந்தீப் சஞ்சய் அபிநயா அவங்களுடைய ஃப்ரெண்டு ஷமீமுக்கு, சுகந்தி அவங்களுடைய ஃப்ரெண்டு சரண்யாக்கு, ஹரிப்ரியா எஸ்தர் ஸ்டெல்லா அவங்களுடைய பிரதர் பாலாக்கு, அருண் அவங்களுடைய சிஸ்டருக்கு, இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரே நாளே பிறந்த நாள். சோ மறக்காம எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. உங்களுடைய நேம் நான் மிஸ் பண்ணாம மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்க பிறந்த நாள்னா இன்னைக்கான எபிசோட்ல எனக்கு கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. அப்பதான் நான் யார் நேமையும் மிஸ் பண்ணாம இருப்பேன். சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது, நம்ம ஹீரோயின் யாங்ஜோ WL இருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம ஹீரோக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி கன்னு காட்டி மிரட்டிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இன்னைக்கான எபிசோட்ல பாத்துடலாம். நம்ம ஹீரோ காங்ஜோடைய கன் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அவனுடைய ரூம்ல இருந்து இந்த கன் எடுத்துட்டேன், நீ என் கிட்ட வந்தா கண்டிப்பா அவனை ஷூட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இன்னைக்கு ஷாக் ஆக போறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பெட்டுக்கு பக்கத்துல இந்த கன்னை வச்சுட்டு தூங்குவேன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த நேற்று நீ மயக்கத்துல சொல்லிட்டு இருக்கும் போதே என்னுடைய கன்ல இருந்து நான் எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த கன்னை இவரு வாங்கிறாரு. நான் சைலண்டா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன ஹீரோ நினைச்சிராத, இப்ப நீ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லலன்னா கண்டிப்பா நான் உன ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த கன்ல புல்லட்ல லோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் இப்ப திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆவாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பண்ற எல்லா வேலையும் பார்த்து இப்ப ஹீரோயின் தான் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உன்கிட்ட இருந்து வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், நீ எப்படி திடீர் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சு போற, நீ எங்க இருந்து வந்திருக்க, இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீ சொல்லலனா நான் கண்டிப்பா உன போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கான்சல் சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் இவன் ஒருத்த நம்ம நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கான், சரி உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்பயாவது ஷாக் ஆனாதான் நான் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவேன். அதுக்காக தான் அந்த ஷாப்பிங் மால்ல கூட உன்னை கண்ணத்துல அரைஞ்சு உனக்கு ஷாக் தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சானா நீ ஷாக்கே ஆகல. அதே மாதிரிதான் உன்னை நான் கிஸ் பண்ண அந்த டைம்ல நீ ஷாக் ஆகிட்ட. சோ அதுக்கப்புறம் தான் நான் மறைஞ்சு போயிட்டேன். இப்ப கூட இந்த இடத்த விட்டு மறையறதுக்காக தான் இவ்வளவு பிளானும் பண்ண, எல்லாமே சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இது கேட்டப்புறம் நம்ம ஹீரோ காங் சொல்லும், அப்ப கிஸ் பண்ண நீ இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவியான்னு சொல்லி நம்ம ஹீரோயின அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறாரு. என்ன நீ சொன்ன மாதிரி மறைஞ்சு போவன்னு பார்த்தா அப்படி நின்னுட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின், நான் சொல்றதே நீ சரியா புரிஞ்சுக்கல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்துல நீ ஷாக் ஆகணும், நான் கிடையாது. இப்ப நீ கிஸ் பண்ணதால நான் தான் ஷாக் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப என்ன ஷாக் ஆகணும் அவ்வளவுதானே, இப்ப என் கையில கன் இருக்கு, நான் உன்னை ஷூட் பண்றேன், அப்ப கண்டிப்பா நான் ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா உன ஷூட் பண்ண தான் போறேன், நேத்து நீ தான் தூக்கத்துல என்கிட்ட உளறிட்டு இருந்த, நான் இந்த வேர்ல்ட சேர்ந்தவ இல்ல, நான் வேற உலகத்தை சேர்ந்தவ, அதனால எனக்கு இங்க ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நீ தான் சொன்ன, நான் உன ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் மேல அந்த புல்லட் பட்டு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா இப்ப ஹீரோயின் இருக்கிறது WL. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. புல்லட்னால ஷூட் பண்ண அதிர்ச்சியில நம்ம ஹீரோ அந்த இடத்துல வாங்கிடுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒன்னும் இல்ல, இவகிட்ட நான் விசாரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம போலீஸ்க்கு வேணா இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சோய் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே கிளியரா புரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் நிறைய புரிய வேண்டியது இருக்கு, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின அவருடைய ரூம்லயே மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. நான் கன் ஷூட்டிங்ல ஒரு ப்ரொஃபஷனல், அதனால என்னோட எய்ம் மிஸ்ஸே ஆகாது, அதனாலதான் உனக்கு எந்த அடியும் படாதுன்னு நான் ஷூட் பண்ணேன். நீயும் வந்ததுல இருந்து நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்ல வேற உலகத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி சொல்ற, அதனாலதான் தெரிஞ்சே வேணும்னே நான் உன ஷூட் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியும் உன் மேல புல்லட் பட்டு கூட உனக்கு ஒண்ணுமே ஆகல, நீ சொல்றது நம்ப முடியாத மாதிரி இருந்தா கூட நான் உன்ன நம்புறேன். ஏன்னா நீ தந்த விசிட்டிங் கார்டுல இருந்த எந்த டீடைலுமே இந்த கண்ட்ரில இருக்கிற யாருக்கூடயுமே மேட்ச் ஆகல. இதை நீனே வச்சுக்கோ, உனக்கு எப்ப என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தோணுதோ நீ அப்ப சொல்லு, அது வரைக்கும் நீ என் கூட இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் திடீர்னு ஹீரோவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ஹீரோ, நீ இனிமே என்ன பண்ணாலும் நான் ஷாக் ஆக போறது இல்ல, நான் ஷாக் ஆனாதானே நீ இந்த இடத்த விட்டு போவ, நான் இப்ப எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம போட்ட பிளான் மறுபடியும் சொதப்பிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காங்சுல் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க யூன்சுக்கு மீட் பண்றதுக்காக போறாரு. அவருடைய ஹெல்ப்பால தான் நம்ம ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ காங்சுல் ஹீரோயின் கிட்ட, நீ இங்கே பத்திரமா சேஃபாரு, நான் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரேன், நான் வரத்துக்கு 2-3 நாள் கூட ஆகலாம், நீ என்ன பண்ணாலும் சரி நான் ஷாக் ஆக போறது இல்ல, நீ மறுபடியும் இந்த இடத்த விட்டு போக போறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லிப்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் கூட போறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின், நீ பாத்து பத்திரமா சேஃபா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ காங்சுலும், நீ வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற, உனக்கு அங்க யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோயின், எனக்கு அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அப்ப இந்த உலகத்துல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. காங்சுல் இப்படி சொல்றதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இந்த காங்சுலோட லைஃப் கண்டிப்பா ஒரு ஹாப்பி எண்டிங்ல தான் முடியணும், இவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவருடைய பழைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அவருடைய நேம் தான் யோன்சுக். அவரை மீட் பண்ணி இந்த கில்லரை பத்தின டீடைல் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த யோன்சுக்கும் கேக்குறாரு, உன்னை பத்தி ரீசெண்டா நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், ஷாப்பிங் மால்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சாமே, அந்த பொண்ணு இப்ப உன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோவும், அவ என் கூட தான் இருக்கா, அதை நான் யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா அவளை என் வீட்டுல தான் வச்சிருக்கேன், அவகிட்ட எனக்கு நிறைய
குவஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு, லாஸ்டா ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொல்லலான்னு வந்த அந்த நர்ஸ புடிச்சிங்கல்ல, அந்த நர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது டீடைல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்ட உடனே, நானும் என்னுடைய டீமும் சேர்ந்து இவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டோம், அந்த நர்ஸ் எதுக்காக அப்படி பண்ணாங்க, யார் அவங்கள பண்ண சொன்னா அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ, எனக்கும் அப்படிதான் தோணுது, அடிக்கடி என்ன ஒரு கில்லர் கொல்ல பண்ண வரான், அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் கூடவே இருக்கிற அந்த யோஞ்சு அந்த பொண்ணு என காப்பாத்தி விட்டுறா, அவளும் திடீர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. அப்படிதான் ஒரு நாள் நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்தது. அந்த ட்ரக் நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா அந்த ட்ரக்ல எந்த டீடைலுமே இல்ல, டிரைவரும் இல்ல. இது என்னமோ எனக்கு நார்மலான ஹியூமன் பண்ற மாதிரியே தெரியல, இதெல்லாம் தாண்டி வேற உலகத்துல இருந்து நம்மள யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற ஹியான்சுக், நீ என்ன வர வர ஏலியன் கதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே, எனக்கு தெரியும் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் ரூம்ல வச்சிருக்கிற அந்த யான்ஜு அவளை நான் ஷூட் பண்ணி கூட அவ உடம்புல அந்த புல்லட் பட்டுதானே ஒண்ணுமே ஆகல, எனக்கு முன்னாடியில இருந்து ஒரு டவுட் இருந்தது, அவளும் அடிக்கடி சம்பந்தமே இல்லாம நான் வேற உலகத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்காக தான் நான் வேணும்னே ஷூட் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அதே மாதிரி என்ன பத்தின எல்லா விஷயத்துமே அவன் கிளியரா சொல்றா, என்னமோ வானத்துல இருந்து நம்ம எல்லாருமே பாத்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நானே ஒரு டிவி ஷோ நடத்திட்டு இருக்கேன், ஆனா அந்த டிவி ஷோல வேலை செய்யற எல்லாரும் எத்தனையோ கிரிமினல் கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா என்னுடைய ஃபேமிலியை கொன்ன அந்த கில்லரை இத்தனை வருஷம் ஆகிய கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ காங்சுலுக்கு கால் பண்றாங்க. நான் என்னமோ உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்ட மாதிரி உன்னோட ஆளுங்க நிறைய பேர் எனக்கு கிஃப்டா வந்து தந்துட்டு இருக்காங்க, இதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்னும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ, காங்சுல் இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் மறுபடியும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டும் காங்சுல் ஷாக் ஆகிற மாதிரியே தெரியல. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் ஷாக் ஆக போறதே இல்ல, நீ ஏன் கூடவே என்னுடைய இடத்துலயே இரு, நான் உன்னை சீக்கிரமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, எபிசோடு முடிஞ்சா மட்டும்தான் இந்த டபுள்யூ வேர்ல்டுல இருந்து ஆர் வேர்ல்டுக்கு போக முடியும். எபிசோடு முடியணும்னா நம்ம ஹீரோ காங்சுல் ஷாக் ஆகணும். வேற வழி இல்லாததுனால நம்ம ஹீரோயினும் காங்சுல் மறுபடியும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் சோய்க்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது, அதனால இதுதான் சரியான சான்ஸ் சொல்லி அவங்களை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே, நீ எவ்வளவு நேரம் தான் இங்கே தனியா இருப்ப, உனக்கு ஓகேன்னா சொல்லி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த காங்சுல் வர்ற வரைக்கும் நம்ம இங்க சும்மா தான் இருக்க போறோம், அது வரைக்கும் வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு இந்த டபுள்யூ வேல்டு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போறத பாக்குற காங்சுலுடைய பாடி கார்டு அசிஸ்டன்ட் சோயிய பார்த்து, சார் வர்ற வரைக்கும் இவங்களை இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க இவங்களை வெளியே கூப்பிட்டு போகணும்னா சார் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அசிஸ்டன்ட் சோயியும், நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம், நாங்க சீக்கிரமா வந்துருவோம், உனக்கு நம்பிக்கலன்னா நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டையும் ஒரு சேஃப்டிக்காக கூப்பிட்டு போறாங்க. இவங்க மூணு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சோயி, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோ மாடியில் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் யாங்ஜூ காப்பாத்தி இருப்பாங்க, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இவங்க மறுபடியும் கூப்பிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட்ல வேற சேர ஒரு ஆளு, நான் உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்க தானே அந்த காங்சுல காப்பாத்தினது, நீங்க உங்களை பத்தி தந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு, உங்களைதான் நாங்க எல்லாருமே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்றான். சோ இதுதான் சான்ஸ்னு அசிஸ்டன்ட் சோயி அவங்க கூட வந்திருக்கிற அந்த பாடி கார்டை டைவர்ட் பண்ணி அப்படி வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அந்த ஆளு அவன் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, காங்சுலுடைய உயிரை ஒரு பொண்ணு காப்பாத்தனால நம்ம எவ்வளவு தேடி அவங்களை கண்டுபிடிக்க முடியல, அவங்க அட்ரஸ் எல்லாம் ராங்கா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அவங்க இங்க மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தனியா தான் இருக்காங்க, அவங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறது அவங்களுக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ காங்சுலுக்கு கால் பண்ணி, நான் உன்னுடைய அசிஸ்டன்ட் சோயி கூப்பிட்டான்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், இங்க எல்லாருமே என்ன பாத்துட்டாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்கும்போது நம்ம ஹீரோ காங்சுல், நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு, உன்னை நான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட எந்த ஐடி கார்டும் ப்ராப்பரா இல்ல, நீ எதுக்கு என்னுடைய பேச்சை கேட்காம ரூமை விட்டு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. இதை கேட்ட அப்புறம் யாங்ஜுவும், இதை நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல, உங்களுடைய அசிஸ்டன்ட் சோயி தான் என்ன மாட்டி வர்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி இப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீ வெளியே வராத, நான் சொல்ற நம்பர்ல இருக்கிற ஃப்ளோர்ல போய் நீ சேஃபா, என்னுடைய ஆள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய பாடி கார்டு கால் பண்றாரு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த யாங்ஜூ வெளியே வர மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, இப்ப அதனால அவளுக்கு தான் பிரச்சனை, நான் சொல்ற ஃப்ளோருக்கு போய் நீ வெயிட் பண்ணு, அதே ஃப்ளோருக்கு யாங்ஜூ வருவா, அவளை போலீஸ் கண்ணுல பட விடாம அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூம்ல சேஃபா தங்கவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த பாடி கார்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான், யாங்ஜூ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஓடி வராங்க, இவனும் பாத்துட்டு ஒரு வழியா அவங்களை காப்பாத்திடலான்னு சொல்லி இந்த ரூமுக்குள்ள வர மாதிரி சிக்னல் காட்டிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் யாங்ஜூவை ஃபாலோ பண்ணி நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கையில வச்சிட்டு இருக்கிற அந்த போனை தூக்கி கீழே போட்டுட்டு இப்ப தப்பிச்சு விட வேற வழியே இல்லாதனால அந்த போலீஸ் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க. சோ அந்த எல்லா போலீஸும் இப்ப நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்
ஸ்டேஷன் கூப்பிட்டு போறாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ காங்சோல் ஹீரோயினோட போன் நம்பருக்கு கால் பண்ணா அந்த போனை பாடிகார்டு எடுத்து அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். சார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா அவங்க கரெக்டா இந்த ரூமுக்கு வர்றதுக்குள்ள அந்த போலீஸ் எல்லாம் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போன்ல இருந்துதான் அவங்க கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்தா மட்டும் தான் அவங்களை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறோம். இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாததுனால அவருடைய பிசினஸ் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த ஊர்ல இருந்து நம்ம ஹீரோயின் யாங்ஜுவை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் ஒரு வராரு. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. யாங்ஜூ கிட்ட அங்க இருக்கிற போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு, உங்களை நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம், நீங்க எப்படி காங்சூலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த இடத்துல கரெக்டா வந்துடுறீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி எங்களுக்கு கிடைச்ச எல்லா டீடைல்ஸும் ஃபேக்கா இருக்கு, உங்க பிங்கர் பிரிண்ட நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீங்க இந்த சிட்டில இல்லைன்னு சொல்லி காட்டுது, உங்க ஐடி கார்ட்ஸ் நீங்க ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது என்கிட்ட எந்த ஐடி கார்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நீங்க எந்த கண்ட்ரில இருந்து தான் வந்திருக்கீங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால அதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அந்த போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிடறான். சோ அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம ஹீரோ காஞ்சலுடைய அசிஸ்டன்ட் சோஹி கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவங்க நேம தவிர வேற எந்த டீடைல்ஸும் என்னால கரெக்டா வாங்க முடியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த விதமான ஐடி கார்டுமே இல்லாம நம்ம ஸ்டேட்டுக்குள்ளார அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான தண்டனை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் பேசிட்டு இருக்கான். இது கேட்ட அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் சோஹியும் எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க மேல ஒரு டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. சோஹி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, நீ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டா உனக்கு கம்மியான தண்டனை கொடுத்து வெளியனுப்பிடுவாங்க, எனக்கு தெரியும் இந்த ஸ்டேட்ல நீ அத்துமீறி நுழைஞ்சிருக்க, நீ உங்ககிட்ட எந்த ஐடி கார்டுமே இல்லாம போலீஸ்ல வர மாட்டிருக்க, நான் தான் உன்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டேன், உன்னால காஞ்சலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சோஹி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ காங்சோல் மறுபடியும் அவருடைய ஊருக்கு வராரு. அவர் கரெக்டா இந்த ஊருக்குள்ளார என்டர் ஆகும் போதே இந்த மீடியா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவரை மடக்கி பிடிச்சி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பொண்ணு தான் உங்களை கொல்ல வந்தாங்களா, உங்க ஃபேமிலியை கொண்ட அந்த கில்லருக்கும் இவங்களுக்கு இதை சம்மந்தம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. அதே மாதிரி நீங்க எதுக்காக உங்க வீட்டுல இவங்களை சேஃபா வச்சிருந்தீங்க, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, அந்த பொண்ணுக்கும் அந்த கில்லருக்கும் சம்பந்தமே கிடையாது, உண்மை என்னன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போறாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லா அசிஸ்டன்ட் சோஹிக்கு கால் பண்ணி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிருக்கேன், அந்த யாங்ஜூக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இப்ப உன்னாலதான் தேவையில்லாம தப்பே பண்ணாம அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ இவ்வளவு சொல்றதையும் கேட்காம மறுபடியும் அந்த அசிஸ்டன்ட் சோஹி இந்த யாங்ஜூ நம்ம கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, அவகிட்ட எந்த ஐடி ப்ரூஃபுமே அவளும் இந்த நாட்டுல தான் இருக்கான்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அவகிட்ட இல்ல, அவ அத்துமீறி நம்ம நாட்டுக்குள்ளார என்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோஹி சொல்றா. இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ நீ இனிமே நான் சொல்ற வரைக்கும் நீ வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சோஹியே நம்ம ஹீரோ திட்டிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜெயில நம்ம ஹீரோயினை வெயிட் பண்றதுக்காக காங்சூல் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே மிரர் வழி ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.